வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் நண்பா யூடியூப் சேனல். ஸோ நம்ம இப்போ லாஸ்ட் ரூல் பார்க்க போகிறோம் ரூபிக்ஸ் கியூப்பில். இந்த லாஸ்ட் ரூல் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த பாக்ஸை நீங்கள் எப்போ வேணாலும் ஃபுல்லாக முடிக்கலாம். ஸோ லாஸ்ட் ரூலுங்கிறது இந்த எட்ஜஸ் தான், இந்த எட்ஜஸ் எப்படி திருப்புறது தான். அது நீங்கள் கழட்டிலாம் திருப்பக்கூடாது. எப்படி திருப்புறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மற்றதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, அது மட்டும் திரும்பணும் அப்படிங்கிறது தான் இந்த லாஸ்ட் ரூலோட ஒரு இது. ஸோ இந்த லாஸ்ட் ரூல் எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே ஓகே, இப்போ நீங்கள் லாஸ்ட் ரூல் என்ன பண்ணுன்னா, இதில் வந்து ஏபி இது ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஏ என்ன, ஏ என்னென்னா இந்த இடத்துல இப்போ இதுவும் சஃபல் ஆகிருக்கும் ஆல்ரெடி. இது எல்லாமே வந்து அந்தந்த இடத்துல இருக்கிற காயின் தான், ஆனால் இப்படி திரும்பி இருக்குது. இதை வந்து இப்படி திருப்பணும், இதை வந்து இப்படி திருப்பணும், இதை வந்து இப்படி திருப்பணும். ஸோ இது ஆல்ரெடி கரெக்டாக இருக்குது. ஏ வந்து இதுவும் தப்பாக இருந்துச்சுன்னா நாலுமே தப்புனா ஏதோ ஒரு பக்கம் சூஸ் பண்ணிக்குவாங்க, திருப்ப ஆரம்பிங்க. நான் இப்போ சொல்ல போகிற ரூல் தான் ஏனா. பினா இந்த மாதிரி ஏதோ ஒன்று கரெக்டாக இருக்குன்னா கரெக்டாக இருக்கிறதுக்கு அடுத்தது ரைட் சைடில் இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? அவ்வளோதான், அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், இது கரெக்டாக இருக்குது. இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். இது வரைக்கும் நம்ம எல்லாமே லெஃப்ட் சைட்லேருந்து இப்படி இப்படின்னு பண்ணிகிட்ருப்போம். இது ஒன்று மட்டும், லாஸ்ட் ரூல் மட்டும் ரைட் சைடு தான். இந்த லாஸ்ட் ரூல் மட்டும் ரைட் சைடு ஒன்று, அப்புறம் லெஃப்ட் சைடு இது. ஸோ இது மாதிரி தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ இது கரெக்டாக இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு காயின் இது. ஸோ அந்த பக்கம் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த ரூல் ஒரு நாலஞ்சு நிறையா திருப்புறது தான், ஆனால் நீங்கள் இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும், ஈஸியாக இருக்கும்னு. இப்போது இந்த சைடு ரைட் சைடு கீழே அதே சைடு. இது வரைக்கும் இப்படி இந்த ஒரு சைடும், இது வரைக்கும் நம்ம லெஃப்ட் சைடு தான் ஆரம்பிச்சிருப்போம். லெஃப்ட் சைடு திருப்பிட்டு ரைட் சைடு திருப்பிடுவோம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு தான் இது. இது கொஞ்சம் வித்தியாசம். ரைட் சைடு இப்படி இறக்கிட்டு ரைட் சைடே தான் திருப்பணும், ஆனால் ஒரு திருப்பில் ரெண்டு